இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரோ ஸ்ட்ரீம். ஸோ நான் உங்கள் சுமன் கிரோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடியோ பண்ணலான்னு பார்க்கும்போது வந்து நிறைய கடைக்கு போனோம். நாங்கள் பேக் டு பேக் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக இப்போ நாங்கள் வந்திருக்க கடை வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா மோமோஸ் அண்ட் ரோல் ஸ்பெஷல் அப்படின்னு கடை. ஸோ இந்த கடையில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ். இந்த கடை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். அந்த ஷாப் கரெக்டாக எங்கே இருக்குன்னா சாஸ்தி ரோட்டில் ஹக்கீமுக்கு ஆப்போசிட்டில் ட்ரெண்ட்ஸுக்கு அப்படியே பக்கத்தில் தான் அந்த ஷாப் இருக்குது. எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும். ஸோ நிறைய பேர் மோமோஸ்க்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அண்ட் என் கையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மோமோ. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். ஸோ மோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம், அப்புறம் ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது பன்னீர் ஸ்டீம் மோமோ. ஸோ அடுத்தது நமக்கு வந்துருச்சு, கூப்பிட்டு இருக்காரு, நம்ம அதை வாங்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு பன்னீர் மோமோ. ஸோ லுக் அட் திஸ். நான் டிவி வர அட்வர்டைஸ்மெண்ட்டோட மோசமாக கட்ட சொல்லியரா. ஓகே, ஸோ நாலு பீஸ் வச்சுருக்காங்க, மூணு பத்து ரூபா மாதிரி, நாலு அறுபதுரூவா நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் அது அவங்க வந்து கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வெள்ளை கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் காரமாக ரெட் கலரில் ஒரு சட்னி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்து சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ஃபஸ்ட் பைட். ஸோ இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோமோ வித் கார சட்னி, ஸ்பைசி சட்னி, கலரை பார்த்தாலே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. காரம் நல்லாவே தெரியுது. மோமோஸோட அந்த காரம் தான் தனியாக தெரியுது. மோமோஸோட அந்த ஃபீல் டேஸ்ட்டு தெரில. ஸோ காரம் செம்ம காரம், அநேகமாக பச்சை மிளகாய் மட்டும் ஜஸ்ட் அரைச்சி போட்டுப்போம் போல் அந்தளவுக்கு சரியான காரமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காரம் இல்லாமல் வெறும் மோமோஸ் மட்டும் தான் பார்ப்போம். பன்னீர் நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. நார்மலாக சாப்பிடும்போது மோமோவோட அந்த டேஸ்ட் தெரியுது, பட் அந்த சட்னியோட சாப்பிடும்போது சத்தியமாக அந்த சட்னி தான் அதிகமாக காரத்தை கொடுக்குது. ஸோ அந்த மோமோஸோட டேஸ்ட்டே தெரிய மாட்டேது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் நம்மளால் மைனஸ் வச்சுக்கலாம். ஸோ மைனஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். மைனஸோட சாப்பிடும்போது மோமோஸோட அந்த பன்னீரும் நல்லா ஃப்ளேவராக தெரியுது. ஆனால் அந்த காரத்தை அதிகமாகனால மோமோஸோட அந்த காரம் தான் அப்போ தூக்கம் இல்லாச்சு. பட் பெட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுறது மைனஸோட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ரியலி மோமோஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அங்கே உள்ள பன்னிங் ஸ்டஃபிங் சூப்பராக இருக்குது. மோமோஸ் வித் மைனஸ் நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பன்னீர் ஸ்டீம்டு ரோல் மோமோ சாப்பிட்டோம். அண்ட் இப்போ எங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் மோமோ. ஸோ லுக் அட் திஸ், வேறு லெவலில் கலரில் இருக்கா, பார்க்கும்போதே சந்தோஷமாக நெஞ்சுக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கா. ஸோ பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. ஸோ ரெட்டிஷாக வித்து வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டு கடையும் தெரில. ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாது என்ன அப்படிங்கிறத. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த சிக்கன் ரோல் மோமோ பாய். வெரி குட். சிக்கன் ஸ்பைசினஸ் தெரியுது, சிக்கன் ஃப்ளேவரும் தெரியுது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியான கன்சிஸ்டன்சியாக தெரியுது. ஸோ பயங்கரமாக இருக்குது. அண்ட் நம்ம யூஸ் பண்ண அந்த டொமேட்டோ சாஸ்லாம் நல்லாவே தாராளமாக ஊற்றிருக்கான் போல். சிக்கனோட ஃபீல் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் சிக்கன் மோமோன்னு வச்சுருக்காங்க பேர். ஸோ டு பி ஃப்ரேங்க், ஸ்பைசியாக நல்ல சாஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ அந்த புளிப்பு தன்மை நல்லாவே தெரியுது. அண்ட் நல்லா ஸ்பைசி, அந்த ஹாட்டாக இருக்கும்போது சாப்பிடும்போது சிக்கன் ஃப்ளேவர் வேறு லெவலில் தெரியுது.
சாப்பிட்றது செம்மையாக அது இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப இதாக இல்லாமல் நல்லா மிக்சிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோமோஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஏமாற்றி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில மோமோ எப்போ தெரியுன்னா சாப்பிட்டு போய் தட்டை வைக்கும்போது தான் கேட்டோம் இது என்னென்ன. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபயர் மோமோ. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வந்து வாழ்க்கணும் அப்போ தான் சொன்னாங்க, அதுவே அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைனா மோமோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மோமோ. ஸோ இதுவும் சிக்கன் வெரைட்டி தான் நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பார்த்தா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லாவே இருக்குது ஃபயர் மோமோ. இது வந்து பார்த்திங்கன்னா போனோமா சாப்பிட்டு வந்து ரொம்ப கிரேவி செமி கிரேவியாக கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து அவங்க நல்லா ஸோ இதுலேயும் அந்த சாஸ்லாம் போட்டிருக்காங்க, பட் இது வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் பைட் போகும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சு, லைட்டாக புளிப்பு ப்ளஸ் காரம் அண்ட் ஸ்பைஸ்னஸ் சூப்பராகவே இருக்குது. இது வந்தால் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது. நான் ட்ரை பண்ண ரெண்டு மோமோ விட இது சூப்பராகவே இருக்குது. ஸோ செகண்ட் பைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் மேலே வந்து மைனஸ் நல்லாவே ஊற்றிருக்காங்க, அதோட ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர், ரியலி நல்லாயிருக்கு. மொத்த பைட்டில் அந்த காரம் லைட் அப்படியே ஏறுது, ஜூஸியாகவும் இருக்குது. வாய்க்குள்ள போனோம் அந்த ஃப்ளாஷ் அது வெடிக்கிற மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்குது. இது வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம், செம்மையாக ரியலி ரியலி சூப்பராகவே இருக்குது. சூப்பருங்க, அந்த சாஸோட புளிப்பு தன்மையும் சரி ஸ்பைஸ்னஸும் சரி நல்லாவே இருக்குது. அந்த பைட்டில் சூப்பராகவே தெரிஞ்சுக்க முடியுது. நாம் வந்து ரெண்டு நான்வெஜ் ட்ரை பண்ணி பார்த்தா, இப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, சாரி இது நாலாவது தான் ஃபைனல் ஒன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ஃப்ரை மோமோஸு. ஸோ இது வெஜ்ஜு, நாங்கள் வெஜ்ஜில் ரெண்டு சொன்னோம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சொல்லியிருந்தோம், அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கானு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருப்பீங்க? ஸோ ராபா சாப்பிடும்போது உள்ள கதை டெஸ்ட் நல்லாவே இருக்கு, ஆனால் பைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா ஃப்ரை பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்ற ரெண்டு அந்த லாவா மோமோஸ்லையும் சரி இதுலேயும் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, பைட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. இது ஃப்ரைனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மைனஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். கான் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இல்லை லைட்டாக தான், ரெண்டு மூணு கான் தான் பைட் பண்ணும்போது தெரியுது. ஸோ மைனஸோட சாப்பிடும்போது அந்தளவுக்கு இதில் தெரில. ஸோ நம்ம காரமாக அந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து அந்த காரம் நல்லாவே செட்டாக இருக்குது. ஸோ இந்த மோமோஸுக்கு வந்து மைனஸை விட காரம் நல்லா இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் சப்புன்னு இருக்குது உண்மையாக சொல்ல போனால். ஸோ அது மைனஸோடு சாப்பிடும்போது நல்லா இல்லை, பட் காரமாகும்போது சாப்பிடும்போது ஒட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான் மோமோ. இது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா மைனஸோட சாப்பிட்றத விட கார சட்னியோட சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுது. பட் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அந்த பன்னீர் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தை விட மைனஸ் சூப்பராக இருந்துச்சு, அது சூப்பராக பேலன்ஸ் பண்ணி அதான் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம நாலுமே சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த வால்கனோவை விட அந்த ஃபயர் மோமோ வேறு லெவல். உண்மையாக சொன்னால் நாலில் தான் பெஸ்ட்டு. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தா நான் செகண்ட் வெஜ்ஜில் வந்து ஆஸ் யூஷுவல் பன்னீருக்கு தான் நான் சொல்லுவேன், அது ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. மற்ற ரெண்டும் சுமாராக தான் எனக்கு எடுத்து அந்தளவுக்காக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவலாக இது நார்த் இந்தியா டிஷ்ஷு தான். ஸோ அவங்கள்ட்டருந்து டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நம்ம சைடு வரும்போது கண்டிப்பாக அவங்க பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம சைட்லேயும் பண்ணும்போது அது டேஸ்ட்டும் இருக்கும், பட் அவங்க சைட்லேருந்து பண்ணும்போது நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இது என்னென்னா நம்ம ஊர் கொல்கட்டா பார்த்துருக்கீங்களா, நம்ம விநாயகத்துக்குலாம் செஞ்சுருப்பேன், அதுதான் இங்கேருந்து அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போய் சைஸ்லாம் கொஞ்சம் காய்யா முய்யான்னு பிடிக்க தெரியாமல் பிடிச்சி
அதுக்கப்புறம் அந்த சைஸ் தான் இல்லம்ஸ் மோமோ. ஸோ இதே ஸ்வீட் இல்லாமல் நம்ம கொல்கட்டை சாப்பிட்டு எடுக்கணும், அதுதான் மோமோஸ் ஆக்சுவலாக ஒன்றுமே சொல்ல போனால். ஸோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபயர் மோமோஸ் வேறு லெவல். ஸோ வந்தீங்கன்னா அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் திருச்சியில் நம்ம ஏதாவது நல்ல வீடியோ பண்ணால் மறக்காமல் கிடோ ஸ்ட்ரீமுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் அந்த பெல் பண்ணால் டிங்குன்னு அடிச்சு விடுங்க, அப்போ தான் நாங்களும் உற்சாகமாக போய் நிறைய வீடியோ பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சொல்ல உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் நாலு ஷாப்புக்கு வேறு வீடியோ பண்ண போனோம். நாலு ஷாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்று போய் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் கொஞ்சம் ஒரு ஸ்வெட்டிங்காக இருந்தாங்க, அது ஒரு ரீசனு. அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அது ரெண்டு ரீசனால தான். அதனால தான் நாங்கள் எங்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு திருச்சி சாஸ்திரியோட சுற்றி கடைசியாக கண்ணில் கண்டுபிடிச்ச கடை தான் இந்த கடை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம், புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம், பார்த்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுக்குறேன், ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க, நல்லா இல்லைன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்க. ஸோ டைம் டு சேவ் பை பை ஃப்ரம் சுமன் கிடோ. ரெண்டு கையிலுமே அதிகமாக இருக்குது. டாடா.